பாருங்கள் இடிமுரசு டிவி, இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குளித்தலை மற்றும் தோகமலையில் காந்தி ஜெயந்தி ஒட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலை மற்றும் தோகமலை ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள 33 ஊராட்சிகளில் காந்தி ஜெயந்தி ஒட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் குமாரமங்கலம் ஊராட்சி மன்றம் அலுவலகம் அருகே ஆலமரத்தடியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் மகேந்திரன் தலைமை வைத்தார். துணைத்தலைவர் பிச்சமுத்து, கிராம நிர்வாக அலுவலர் ஆகியோர்கள் முன்னிலை வைத்தனர். இந்த கூட்டத்தில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் வருவாய்த்துறை, வேளாண் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு துறை சார்ந்த அரசு திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர். இதில் தீர்மானங்களை ஊராட்சி செயலாளர் மதிவாசித்தார். இந்த சிறப்பு கிராம சபையில் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் பொய்யாமணி ஊராட்சி அக்ரஹாரம் பகுதியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் பாலன் தலைமை வைத்தார். ஊராட்சி செயலாளர் லெனின் பழனி தீர்மானங்களை வாசித்தார். இதேபோல் இனங்கூர் ஊராட்சி மன்ற தலைவர் பாலு, நல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் கலா, இரணியமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ரம்யா, சத்தியமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் பாப்பாத்தி, ராஜேந்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் ரத்தினவள்ளி உள்ளிட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள் தலைமை வைத்து நடத்தினர். இந்த கூட்டத்தில் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், சுகாதாரத்துறை, வேளாண்மைத்துறை, ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு துறை சார்ந்த அலுவலர் கலந்து கொண்டு துறை சார்ந்த அரசு திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தனர். இதில் ஊராட்சி செயலாளர்கள், கிராம பொதுமக்கள், ஊராட்சி மன்ற துணைத்தலைவர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் தோகைமலை ஊராட்சி ஒன்றியத்தில் ஆர்டி மலை ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னம்மாள் பாலமூர்த்தி தலைமை வைத்தார். துணைத்தலைவர் முன்னிலை வைத்தார். தீர்மானங்களை ஊராட்சி செயலாளர் செந்தில்குமார் வாசித்தார். உள்ள 20 ஊராட்சிகளில் அந்தந்த ஊராட்சி மன்ற தலைவர் தலைமை வைத்தனர். ஒன்றிய குழு தலைவர் சுகந்தி சசிகுமார் கலந்து கொண்டு அரசு திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்களது பகுதியில் தெருவிளக்கு, குடிநீர் வசதி, மின்விளக்கு வசதி, சேதம் ஏற்பட்ட காலனி குடியிருப்புகளை மராமத்து பணி செய்தல் உள்ளிட்டவை குறித்து கோரிக்கை மனுக்கள் அளித்தனர். இதில் ஒன்றிய அலுவலக அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள், அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, வேளாண்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட துறை சார்ந்து அலுவலர் கலந்து கொண்டனர்.